ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ளும் நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஜாகீர் கான் அவர்கள் நேற்று முன்தினம் தன்னுடைய 41வது பிறந்த நாளை கொண்டாடினாங்க. அதற்கு அனைத்து கிரிக்கெட் பிரபலங்கள் எல்லோருமே வாழ்த்து தெரிவித்தாங்க. இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா ஜாகீர் கான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது போல ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு தற்போது ரசிகர்கள் எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து ஹார்திக் பாண்டியாவை விமர்சனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன, ஏன் எதற்காக பாண்டியாவை எல்லாம் விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியில் ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளராக விளங்கியவர் தான் ஜாகீர் கான். இவர் அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளிலும் சேர்த்து 600 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. இந்திய அணிக்கு 2011 வேர்ல்டு கப்பில் ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளராக இருந்தவர். இவர் நேற்று முன்தினம் தன்னுடைய 41வது பிறந்த நாளை கொண்டாடினாங்க. இவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக ஹார்திக் பாண்டே தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் ஜாகீர் கான் அவர்கள் ஒரு உள்ளூர் போட்டியில் பந்து வீச ஹார்திக் பாண்டியா அவர்கள் அதை அவுட் ஆஃப் ஸ்டேடியம் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சிக்ஸர் விரட்டுறாரு. அந்த வீடியோவை வெளியிட்டு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜாகீர் கான், நான் எப்படி உங்களோட பாலில் இது போல் ஒரு மிகப்பெரிய ஷாட் அடிக்கணும் அதே போல் உங்கள் வாழ்க்கையும் வெற்றிகரமாக மிகப்பெரியதாக கொண்டாடுங்க அப்படின்னு அந்த வாழ்த்துக்களில் தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கு உடனே இந்திய ரசிகர்கள் மட்டுமல்லாது கிரிக்கெட்டாளர்கள் எல்லாருமே பாண்டியாவுக்கு எதிரான கருத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்தியா என்ன ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானை இப்படியா வாழ்த்து தெரிவிப்பது, உங்களுக்கு எலும்பு முறிவு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது கிடையாது, மூளையில் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டுமில்லாது ஒரு 600 விக்கெட் வீழ்த்திய ஜாம்பவானை ஒரு ரொம்பவும் சுமாரான ஆல்ரவுண்டர் இது போல விமர்சனம் செய்யறது தவறு அப்படின்ற மாதிரியும் ஹார்திக் பாண்டியாவை விமர்சனம் செஞ்சு பேசியிருந்தாங்க. இது போல கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஹார்திக் பாண்டியா அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்காங்க. பிறந்தநாள் வாழ்த்து கூறுவது தவறு கிடையாது, அதை நாகரிகமான வழியில் ஒரு ஜாம்பவானுக்கு எப்படி கூற வேண்டுமோ அது போல கூற வேண்டும் அப்படின்னு உங்கள் சேட்டைகளை எல்லாம் இதில் காமிக்காதீங்க அப்படின்றது போலவும் விமர்சனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.